ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். 1/2 kg வெயிட்டில் சுரைக்காய் எடுத்துருக்கிறேன். அதனால் ஒரு 1/2 கப் துவரம் பருப்பை குக்கரில் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரக பவுடர் போட்டிருக்கேன். 1 தக்காளி, அதை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய், பெரிய சைஸ் பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். பருப்பு ஊறக்கூடிய டைமில் சுரைக்காவை தொளி சீவி அதுக்குள்ளே உள்ள அந்த சாஃப்டான பகுதியெல்லாம் எடுத்துக்கலாம். சாஃப்டாக தான் இருக்கும், சில நேரம் சின்ன சின்ன விதைகளும் இருக்கும். அதனால் அந்த பார்ட்டெல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெளியில் உள்ள சதப்பகுதியை மட்டும் எடுத்துப்போம். இதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. சுரைக்காவை தொளி சீவின உடனே ஃபுல்லாக நான் கழுவி எடுத்துட்டேன். அதனால் இப்போ கழுவ தேவையில்லை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காவை வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பருப்போடு சேர்த்து ஆட் பண்ணி குக்கரை மூடி 1-2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த சுரைக்காய் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த தாளிப்பு தான். நான் 1 கையளவு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். அது எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். கரிஞ்சிடவும் கூடாது, அதே மாதிரி நல்லா பொரிய வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலெல்லாம் நல்லா சலசலண்டு ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கும் போது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு சுரைக்காய் கலவையோடு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளவு நல்லா இருக்குது இந்த தாளிப்பு. இந்த மாதிரி தாளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுரைக்காய் சாப்பிடாதவங்க கூட, குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பருப்பு வந்து கொஞ்சம் மலர்ந்தாப்பில் வெந்திருக்கணும், ரொம்ப கொலைய வெந்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு 1-2 நிமிஷம் கொதிக்க வைப்போம். இந்த சுரைக்காய் குழம்பு இந்தளவு கெட்டியாகவே இருக்கட்டும். சூடான சாதத்தோடு விறகி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒட்டுக்கிறதுக்கு வெறும் ஊறுகாய் இருந்தாலே போதும்.